எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2020 நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம இந்த வீடியோல அது பார்க்க போறது இல்ல. ஐபிஎல் டோர்னமெண்ட்ல சிறப்பான 5 சம்பவங்களை பார்க்க போறோம். அதாவது ஐபிஎல் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஐபிஎல் டோர்னமெண்ட்டையே சேஞ்ச் பண்ண ஒரு 5 டேர்னிங் பாயிண்ட் பத்தி நம்ம பாத்துடலாம். இதுல முதல் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா 2008 ஐபிஎல் தான் சொல்ல முடியும். 2008 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இதுனா வந்து சூப்பராக க்ரௌட் கேதரிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லாவே மார்க்கெட்டிங் நல்லாவே பண்ணாங்க. எப்படி சொல்கிறேன்னா 2008 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எல்லா டீமோட கேப்டன்ஸுமே ஸ்டார் பிளேயர்ஸாக இருந்தாங்க. சௌரவ் கங்குலி இருந்தார், சச்சின் டெண்டுல்கர், தோனி, யுவராஜ் சிங், வீரேந்தர் சேவாக், ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் இருந்தார். ஒரே ஒரு ஃபாரின் கேப்டன் அதுதான் ஷேன் வான். அவர் தான் கப் அடிச்சுட்டு போயிட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அந்த இதில் சிஎஸ்கே கூட ஜெயிச்சு கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. மொதல் போட்டியே வந்து ரெண்டன் மெக்கலம் பிரித்து மெஞ்சிருப்பார். 73 பந்துகளுக்கு 158 ரன்கள் அடிச்சிருப்பார். அவர் ஸ்கோரில் பாதி கூட இருக்க மேலே அடிச்சிருப்பார். வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஆர்சிபி 82 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. மொத்த மேட்சே அப்படி இருந்தது, மறக்க முடியாத ஒரு மேட்ச். 13 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பிரெண்டன் மெக்கலம். அதெல்லாம் வந்து தி கிரேட் மேட்ச்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் ஓப்பன் பண்ணிச்சு. எப்பவுமே கிரிக்கெட்டை வந்து பவுலர்ஸுக்கு சாதகமாக இருந்த ஒரு கிரிக்கெட்டை டோட்டலாக மாற்றினது ஐபிஎல் தான். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 2008 ஐபிஎல் ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னா, அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து கிளாமருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. உண்மையிலே கிரிக்கெட்டுக்கு கிளாமர் கொண்டு வந்தது ஐபிஎல் தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி பல யூரோப்பியன் ஃபுட்பால் மேட்சஸ் பல மேட்சஸ் இப்படி தான் வந்து கிளாமராக இருந்திருக்கும். அந்த லீக் மேட்சஸ்லாம் அது டோட்டலாக கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. சொசைட்டி இந்தியன் சொசைட்டிக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஐபிஎல். அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல்லாக 2008 பார்க்கப்படுது. அதான் முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம் 2009 ஐபிஎல் தான் சொல்ல முடியும். ஏன்னா 2009 ஐபிஎல்ல பல தடைகள் வந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்கள் ஐபிஎல் நடத்தக்கூடாதுன்னா சொன்னாங்க. இந்தியாவில் நடத்தக்கூடாதுன்னாங்க. சரி, இந்தியாவில் தான் நடத்த முடியாது, நான் சவுத் ஆஃப்ரிக்கா ஐபிஎல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு லலித் மோடி அண்ட் டீம் வந்து பண்ணாங்க. சூப்பர்பாவும் ஒர்க் அவுட் ஆச்சது. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் சிறப்பான சம்பவம் பண்ணிச்சு 2009 ஐபிஎல். இது முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஐபிஎல் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். மூணாவது முக்கியமான சம்பவம் ஐபிஎல் டோர்னமெண்ட்டில், இதுதான் வந்து ஐபிஎல் டோர்னமெண்ட்டோடைய ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். அதுதான் மேட்ச் ஃபிக்ஸிங், சூதாட்ட புகார். எப்படி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்னால் அது வந்துடும். முக்கியமாக கிரிக்கெட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அது ஐபிஎல் விதிகளுக்கு இல்லை. 2013 தான் அந்த சம்பவம் நடந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக மூணு பேர் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் ஈடுபட்டதாக புகாரை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎல் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தாங்க. ராஜ்குந்த்ரா, ராஜஸ்தான் ராயல்ஸோடைய ஒருத்தர் உரிமையாளரான ராஜ்குந்த்ராவையும் சிஎஸ்கேயுடைய குருநாத் மையப்பன் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து தடை விதிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சாங்க. ஆனால் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2016 மற்றும் 2017 தான் அமல்படுத்தப்பட்டுச்சு. என்னன்னா ரெண்டு டீம் வந்து 2 இயர்ஸ் பேனில் இருந்தாங்க. 2016-2017 அது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சு சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும். ஸோ சிஎஸ்கே உடைய தடை ஐபிஎல் வரலாற்றில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். நாலாவது முக்கியமான பாயிண்ட், ஐபிஎல் வந்து பணம் குழிக்கும் ஒரு டைனோசர் முட்டன்னு வாங்கலாம் அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஐபிஎலுடைய லாபம். 3000 கோடி கிட்ட லாபம்லாம் சம்பாதிச்சாங்க ஐபிஎல். ஸோ ஐபிஎல் தொடருக்கு அப்புறம் இந்த 2016 டைம்லலாம் மிகப்பெரிய ஒரு லாபம். ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம் தான் 2017 ஐபிஎல்ல நடந்தது. என்னன்னா 2017 ஐபிஎல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. $2.5 பில்லியன் ஐபிஎல் நிர்வாகத்துக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்போதான் ஐபிஎல் உடைய பண மதிப்பு வேற லெவலில் உயர்ந்துச்சு. அங்கே தான் வந்து பணம் கொட்டுற அளவுக்கு ஒரு மிஷின் லெவலுக்கு ஆயிடுச்சு. விளம்பரதாரர்களாகட்டும் எல்லாருக்குமே சம லாபம் ஆயிடுச்சு. 2017 ஐபிஎல் தான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஐபிஎலோட லாபம் எந்த அளவுக்கு போச்சுன்னா ஐசிசிக்கே சவால் விடுற அளவுக்கான லாபம் அவங்களே மிரண்டாங்க. இது யாரா இப்படி சமாளிக்கிறாங்க, இப்படி ஒரு லாபத்தை ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2017 ஐபிஎல் டைம்ல தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் வந்து என்பிஏக்கு அடுத்ததா ஒரு பணம் ஈட்டுற லாபம் சம்பாதிக்கிற ஒரு அமைப்பா ஐபிஎல் மாறிச்சு. 4 முக்கியமான டேர்னிங் பாயிண்டை பார்த்தாச்சு. 5வது முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அதுதான் 2020 ஐபிஎல் டோர்னமெண்ட் கொரோனா வைரஸ் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. முதல் தடவையாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. பல தடைகளில் தகர்த்தெறிஞ்ச ஐபிஎல் நிர்வாகம் இந்த தடவை இந்த தடையெல்லாம் தாண்டி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நடக்கும், நடக்காமல் கூட போகும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி பிசிசிஐ வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ நாங்களாம் சும்மா ஒரு 5 முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்களும் ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கிளம்புறேன்.
ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.